புரட்சித்தலை அம்மா அவர்கள் நல்லாசியுடன் இருபெரும் தலைவர்கள் நமது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முன்னிறுத்தி அவர் வந்து சிஎம் பதவியும் ஃபஸ்ட்டு வாங்கிக்கொண்டார். அப்புறம் எதிர்க்கட்சி தலைவரும் வாங்கிக்கொண்டாரு. கழகத்திலே அவருக்கு துணை பொறுப்பும் கொடுத்தார் ஐயா. இப்போது பொதுக்குழு வருகின்ற 23 அன்று நடைபெறுவதால் ஒன் வீக் முன்னாடி கட்சி ஆஃபீஸில் ஐயாவுக்கு தெரியாது, எல்லோரும் போனையும் வாங்கி வச்சு தான் மேலே அமிச்சாங்க. மேலே என்ன நடந்ததுன்னு எங்களுக்கும் தெரியாது, நாங்கள் கீழே உட்காந்துருந்தோம். இப்போ ஒற்றைத்தலைமை பற்றி பேச வேண்டிய காரணமே இல்லை, எங்கள் ஐயாவுக்கும் தெரியாது எங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. ஒற்றைத்தலைமைங்கிற ஒரு பிரச்சனை எடுத்து இந்த ஒரு வாரமாக கட்சி தொண்டர்கள் மனத்தில் அதிருப்தி ஏற்பட்டு எல்லாமே மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறப்ப நாங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆட்சி நல்லெடுத்தினா தான் நல்வழி கொண்டு போகுங்கிற இதில் தான் ரெண்டு தலைவரும் போனாங்க. இது யார் எடுத்தாங்க, எந்த மாவட்ட சார் எடுத்தாங்கன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. இந்த குழப்பத்துக்கு நடுவில் என்னுடைய நான் திருவள்ளூர் மத்திய மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மஞ்சுளா பழனிசாமி என் பேர், ஐயா தான் எனக்கு தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் பதவி போட்டாங்க. இப்போ லேடிஸுங்களாம் பேரம் பேசி இப்போ கூப்பிட்றாங்க பொதுக்கூட்டத்துக்கு வர சொல்லி பொதுக்குழுக்கு. ஏன்னா நான் வந்து எனக்கு ஐயா எனக்கு பதவி போட்டதால் பணத்துக்கு பேரம் போகிறோம் மஞ்சுளா கிடையாது. என்றைக்குமே ஐயாவின் உண்மை விசுவாசத்தா நாங்கள் இருக்கிற மகளிர் எல்லாமே 10 கோடி கொடுத்தா கூட நான் வந்து ஐயா விட்டு வரமாட்டேன். இது என்னுடைய முடிவு. பொதுக்குழு உறுப்பினர் என்ன இப்போ என்னையும் கூப்பிட்றதுக்கு ஆள் வந்துன்னுக்குறாங்க. ஐயா அந்த பொதுக்குழுக்கு வராது, நாங்கள் யாரும் செல்ல மாட்டோம். எங்கள் ஐயாவுக்கு முன்னுரிமை தராத அந்த பொதுக்குழு எங்களுக்கு தேவை கிடையாது, சரிங்களா? அம்மா இறந்து 4-5 வருஷம் ஆகி கூட மகளிர்களுக்கு எந்த ஒரு மதிப்பே கிடையாது. இங்கிருந்து ஐயா அங்கே போக வேண்டாம்னு யாரும் இது வரைக்கும் எங்களை யாரையுமே சொன்னது. நாங்கள் எல்லாரும் அவரை போய் பார்த்துக்கோம். எங்களை பார்த்தே அவர் மூஞ்சி திருப்பினார், என்ன காரணம் எங்களுக்கு தெரியல, சரிங்களா? என்னுடைய மாவட்ட செயலாளர் 1.5 வருடமாவது எனக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் போட்டு என்னுடைய பதவிக்கான மரியாதை அவர் கொடுக்கவே கிடையாது. இது வரைக்கும் அவர் தான் லேடிஸ் மாவட்ட செயலாளர் செயல்படுறாரு, நான் கிடையாது. நேற்று கூட ஒரு 100 பேர் அனுப்பிச்சிக்கிறாரு எடப்பாடி அண்ணா வீட்டுக்கு. எல்லாமே எனக்கு கீழ் பதவி உள்ளவங்க தான், எல்லாமே அவர் கட்டுப்பட்டு அங்கே போகிறாங்க. நம்ம கூட்டம் அனுப்புறது கிடையாது அவர் எப்பவுமே. இது வரைக்கும் என்னை செயல்படுத்த விடல. என் ஏரியா மகளிர் வச்சா நான் மகளிர் தினம் கொண்டாடுறது, ஏதோ ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் அப்படி பண்ணியிருக்கிறேன். கட்சி வழிநடத்தி நாங்கள் மகளிர்லாம் கொண்டு செல்லு கொடுக்குறோம். மகளிருக்கு அம்மா இருந்ததுக்கப்புறம் எந்த ஒரு மரியாதை இது வரைக்கும் எங்களுக்கு கிடையாது. அதை எங்கள் ஐயா எங்களுக்கு தர்றாரு. நாங்கள் இதை இப்போ கூட மேலே போகிறோம், எங்களுக்கு என்னவோ அதை சொல்லிட்டு வர பேசுகிறாரு என்கிட்ட நின்று. அந்த மாதிரி தலைவர் தான் எங்களுக்கு வேணும். எங்களை மதித்து பேசுகிற மகளிரை அந்த மாதிரி தலைவர் தான் எங்களுக்கு வேணும். 1.5 கோடி தொண்டருக்காக தான் தேவை. இப்போ பாருங்க, நேற்று வரைக்கும் இருந்தவங்க கூட நீங்கள் அங்கே போயிட்டாங்க, அது எதுக்கு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. என்ன விலை கொடுத்து வாங்க முடியாது, யாருக்கு எப்படி இங்கே கையில் வச்சு கேட்பாங்க, பேச தாங்க வருவாங்க ஃபஸ்ட்டு. அதெல்லாம் பணம் சொல்ல முடியாது, நாங்கள் பேச கூப்பிட்றாங்க. அதே எங்களுக்கு எப்படிங்க தெரியும் போனவங்களுக்கு, அது எவ்வளோ வேணும் எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. நாங்கள் ஐயா விட்டு போக மாட்டோம், சரிங்களா? தர்மபுரத்தில் நின்னவங்க இன்னமும் ஐயா நம்பி தான் நாங்கள் நின்றுக்குறோம். ஏங்க ஒரு நாள் இருக்குது இப்போ பொதுக்குழு நடக்க போகுது, ஐயா அந்த ஆர்டர் வந்தால் என்னன்ற எங்கள் முடிவு தெரியும். ஐயா சென்றால் அந்த பொதுக்குழுக்கு நாங்கள் செல்வோம், இல்லை என்றால் இல்லை. பேரம் பேசி எங்களை விலைக்கு வாங்க முடியாது, வாங்க முடியாது. பேரம் பேசுறாங்க, பேரம் பேசி விலைக்கு என்னை வாங்க முடியாது. இல்லை இல்லை, வேற ஆளுங்க, அவங்க மூலியமா வேற ஆள் வர்றாங்க. பிஜேபி காரங்க எப்படி அண்ணாதிமுக வருவாங்க? ஏங்க எங்களுடைய கட்சிக்காரங்க தாங்க வருவாங்க. அவங்க ஆள் அனுப்புறாங்க, எங்கிட்ட வந்து பேசுறாங்க. வாங்கிட்டா பேசிட்டா தான் நாங்க சொல்லணும். நீங்க அப்படி மடக்கி மடக்கி கேட்க கூடாது. நாங்க வந்து இரட்டை தலைமை ஒன்னாவுன்னு தான் நாங்க நினைக்கிறோம், சரிங்களா? இப்ப சிறப்பு ஆட்சி போச்சு, கட்சி வழி நடத்தினாங்க ரெண்டு பேருமே. இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற நல்லாட்சி தான் எங்களுக்கு வேணும். பிரிச்சு அவருக்கு ஒற்றை தலைமை கொடுத்துட்டு நாங்க ரோட்ல நிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. ஏற்கனவே அம்மா இருந்ததுக்கப்புறம் நாங்க ரோட்ல தான் நின்னுக்குறோம், இன்னமே எங்களுக்கு ரோட்ல நிக்க விருப்பம் இல்லை. ஐயா என்ன சொல்றாரோ அதன்படி நாங்க வழி நடத்தி செல்வோம்.